இங்கே என்னோட பெர்ஸ்பெக்டிவ் படி பார்த்தோன்னா இங்கே நம்ம எல்லாருமே மனிதர்கள் வந்து ரொம்ப பேடான க்ரீச்சர்ஸ், நம்மளே நம்மளை கருதிக்கிறோம், நம்மளே நம்மளை ரொம்ப லெட் டவுன் பண்ணுறோம். நாலு பேர் நாலு கேரக்டர் நல்லபடியாக நல்லா பே பண்ணிக்கிறாங்க, சூப்பராக இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு எப்போவுமே கற்றுக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி எங்கள் டீமுக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ரொம்ப ஹாப்பியும் இருந்துச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் இவ்வளோ க்ரௌட் வந்து பார்த்துருக்காங்க, எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. படம் சூப்பராக இருக்கு, செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குது, எல்லோரும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பிரவீன் நான் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கேன், நல்லா நாலு ஸ்டோரி நல்லா சென்டிமெண்ட்டாக ஃபுல்லாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி நல்லா சமக்குரு, அல்டிமேட் குரூப் ஆஃப் அல்டிமேட் செகண்ட் ஹாஃப் அது சமக்குரு படம் செம்மையாக இருந்துச்சு. நான் வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் எடுத்த படம், ஆல்ரெடி இந்த மாதிரி ஜானரில் படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்திருக்கு படம். ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது படம் வந்து. மணியன் ஆக்டிங்லேருந்து அசோக் செல்வன் ஆக்டிங்கும் சரி, இன்னொரு ஹீரோட ஆக்டிங் மூணு கதையுமே செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இன்னமும் நிறைய சொல்லுவேன், நான் என் படத்தை பற்றி நிறைய சொல்கிற மாதிரி இருக்கும். இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ். நான் ரொம்ப நான் படித்த ஸ்கிரிப்ட்லேயே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு இவ்வளோ க்ளோஸராக, அதாவது பக்கத்தில் நின்று எல்லார் வாழ்க்கையை பார்த்து எழுதின மாதிரி இருக்கும். திரிமாத்தனமே இல்லாமல் ரொம்ப க்ளோஸராக வாழ்க்கையோட இவ்வளோ கிட்ட இருந்த அந்த டைலாக் சரி, கேரக்டரைசேஷன் சரி, சீன்ஸும் சரி, எழுதின ஸ்கிரிப்ட் இது. ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு எவ்வளோ நெகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணணும், இந்த படத்தை விடவே கூடாது, பிட்டி ஸ்டாரர் அது இதெல்லாம் தூக்கி போடணும், அந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணதை வந்து அந்த ஸ்கிரிப்டை விட படம் இன்னும் நல்லாயிருக்கு. நாலு பேர் நாலு கேரக்டர் நல்லபடியாக நல்லா ப்ளே பண்ணிக்கிறாங்க, சூப்பராக இருக்குது. அவன் அசோக் சாரும் நாசர் சாரும் செம்மையாக ப்ளே பண்ணிக்கிறாங்க. அப்போட பையனோட கேரக்டர் சூப்பராக இருக்குது. என்ன படம் நல்லாயிருக்கு ப்ரோ, எமோஷனல் நல்லா கனெக்ட் ஆகுது. ஸோ சாங்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. ரன்னிங் டைம் மட்டும் கொஞ்சம் பெருசான அப்பா சூப்பராக இருக்குது. ஒரு இயக்குனராக படம் பார்த்து வெளியே வரும்போது என்ன ஃபீல் இருக்கீங்க? ஆடியன்ஸ்லேயும் நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு இது வரைக்கும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் தான். இதுக்கு முன்னாடியுமே வந்து சொன்ன மாதிரி ப்ரெஸ் ஷோலையுமே ப்ரெஸ் கிட்டேருந்தும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அண்ட் ப்ரிவியூ ஷோ நாங்கள் வச்சோம், அதுலேயுமே நல்ல ரெஸ்பான்ஸ். நிறைய செலிபிரிட்டிஸ் அண்ட் கெஸ்ட் வந்து அவங்களோட டைம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தாங்க. சேம் ப்ரெஸ்ஸுமே வந்து டைம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தாங்க. இன்றைக்கி வந்து படம் வந்து ஓரளவுக்கு மக்களுக்கு தெரியுற காரணம் வந்து கண்டிப்பாக அந்த ப்ரெஷ் ஷோவும் அந்த ப்ரிவியூ ஷோவும் எங்களுக்கு அதுக்கு கிடச்ச பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான். பட் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஷோ போயிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே கொஞ்சம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. க்ரௌடாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. பட் ஹோப்ஃபுல்லி எல்லாருமே படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு சந்தோஷமாக தியேட்டருக்கு வருவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த படத்துக்கு இதுக்காக வரலாம் அப்படின்னா எதுக்காக வரலாம்? இல்லை, எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான் அது. என்னன்னா வந்து இப்போ ஒரு டெய்லி லைஃப்லேயே வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து ஐயோ நம்ம அதை பண்ணியிருந்தா இதை சேவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் யோசிக்கிறோம்ல. அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் இன்னொரு சான்ஸ் கிடைச்சா நல்லது பண்ணால் நல்லது பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் மீனிங் ஆஃப் த மூவி ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சிட்டு எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. கரெக்டாக எல்லாரும் தியேட்டருக்கு வரணும், ஆடியன்ஸ் எல்லாம் தியேட்டருக்கு வந்து இந்த படம் பார்க்கணும். ஸோ வீக்கெண்ட்ஸும் லாக்டவுன் இல்லை. ஸோ டெஃபினெட்டாக எல்லாரும் கொரோனா ப்ரோட்டோகால்ஸோட எல்லா தியேட்டரும் ரன் பண்ணுறாங்க. ஸோ டெஃபினெட்லி ப்ளீஸ் கம் டு தியேட்டர்ஸ். ரியல் கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு எல்லாமே, இதற்காக கண்டிப்பாக பார்க்கலாம். சென்டிமெண்ட் ஃபுல்லாக நல்லா இருக்கு. அவங்க நாசர் சார் எல்லாமே நல்லா இருக்கு. படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குற்றுணர்ச்சி ஒரு மேட்டர் இருக்கும், அதை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. வி ஷுட் மூவ் ஆன், எல்லாத்துக்கும் ஒரு ஹோப் இருக்குன்னு நல்ல படம் எடுத்துருக்காங்க. எல்லாரோட லைஃப்லையுமே இது ரொம்ப ரிலேட் ஆகும். நம்ம பர்சனல் லைஃப்பில் எல்லாருக்குமே அந்த படம் பார்க்கும்போது ஒன்று அது சொல்லக்கூட சொல்ல முடியாது, பட் ஆனால் எல்லாருக்கும் ரிலேட் ஆகும், எமோஷனல் ஆகும். எனக்கு ஆச்சு, ஒன்று பண்ணியிருக்கோம், எங்களுக்கு அது தெரியும் என்னன்னு. பட் ஸ்டில் படத்தை பார்க்கும்போது எனக்குமே அது எமோட் ஆச்சு, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண ஃபஸ்ட் படம் இது, அதனால் அதை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து இன்னமும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு, ஏன்னா எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஆக்சுவலாக வந்து படத்தில் நாங்கள் நடித்ததோட படத்தில் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு என்னோடய கேரக்டர்னு இல்லை, எல்லாரோட கேரக்டர்லேருந்து எனக்கு ஒரு ஒரு டேக்அவே இருந்தது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம மாற்றிக்கணும் நம்ம லைஃப்பில் அப்படின்றது இருந்தது எனக்கு. எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து என்ன எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தோமோ அது வந்து சரியாக எடுத்துருக்கோன்ற நம்பிக்கை. இதுக்காக பார்க்கலாம்னா பார்த்த ஒரு லெசன் புரியும் ப்ரோ, ரீசனாலே இல்லை, பார்த்தாலே ஒரு நம்ம ஒரே மீண்டு வரலாம். படம் வந்து எல்லாரோட காமன் லைஃப்லையும் நடக்கிற அதை இது வந்து எல்லாருமே ஸோ பார்க்கலாம், இப்படி வந்து பார்க்கலாம். ஏன்னா உங்களோட லைஃப்லையும் நடக்கும், என்னோட லைஃப்லையும் நடக்கும். ஸோ எல்லாரோட லைஃப்லையும் சிங்க் ஆகிற மாதிரி எனக்கு அதை இது. ஸோ எல்லாரும் வந்து பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஆக்ட் பண்ணும்போது. நான் ரொம்ப என்ன சொல்கிறது, ரசித்து தான் பண்ணேன். ஸோ மக்களுக்கும் அந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு, எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அந்த பேரில் இருக்க மாதிரி மனிதர்களை பற்றி பேசுகிற படம், மனிதத்தை பற்றி பேசுகிற படம், சக மனிதன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் ரொம்ப தேவை. ஏன்னா இப்போ நம்ம வழி இல்லாமல் தள்ளி வச்சுக்கிட்டு இருக்கோம். மனிதம் அதாவது சக மனிதன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நம்மளுக்கு எந்த வகையில் அவன் இன்னும் நம்ம எடுக்கிற டிசிஷன் இன்னொருத்தருக்கு அஃபெக்ட் ஆகுதோ, அவர் எடுக்கிற டிசிஷன் நம்மளை அஃபெக்ட் ஆகுதுங்கிற விஷயத்தை நம்ம பேசுகிறோம். பாசிட்டிவான படம், உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இது ரொம்ப பாசிட்டிவான படம். இது மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியை இருந்திருக்கிற டைமில்
இந்த பாசிட்டிவ் படம் தேவைன்னு நினைக்கிறேன். சுத்தி உள்ளவங்களுக்கு என்னென்ன ஆகுது, அது மாதிரி படம் நல்லாவே இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். எமோஷன் கனெக்ட் ஆகுது, ஃபேமிலி டேட்ஸ் நல்லா இருக்கும். என்ன சொல்ல வராங்கன்னா, லைஃப் கத்துக்கலாம் ப்ரோ, இதுவும் இல்லாமல் அன்னதை போய் நினச்சிட்டு இல்லாமல் லைஃப் மீட் வரதான் ப்ரோ. வேற ஒரு படம் அதான், என்னோட லைஃப்ல இது மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. செய்யாத தப்புக்கு நம்ம வந்து தானே அனுபவிப்போம், ஆனால் அதை வந்து எல்லாரும் ப்ரூஃப் பண்ண ப்ரூஃப் பண்ண நினைப்போம், அதெல்லாம் அப்படி பண்ணவே தேவையில்ல அப்படின்ற ஒரு இன்சிடென்ட்ல நான் பாருங்க. புரிஞ்சிடும். பெரிய சந்தோஷம் தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலை செய்கிறோம் அப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நிறைய இன்செக்யூரிட்டிஸோடு ஒரு வேலை செய்கிறோம். இது வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது இல்லை, பட் மக்களோட பார்க்கும்போது மக்கள் அதை வந்து அங்கீகரிக்கிறாங்க, ஒத்துக்கிறாங்கன்னு நினைக்கும்போது ஹாப்பினஸ். நீங்கள் இந்த நாலு கேரக்டர்ஸில் எந்த ஒரு கதாபாத்திரத்தை கனெக்ட் பண்ணிப்பீங்க? அந்த எல்லா கேரக்டர் ஃப்ளாவும் எந்து தான், லைக் நம்ம எழுதும்போது கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கிற ஃப்ளாஸ்லாம் நம்ம கண்டிப்பாக ஒரு இடத்துல கொட்டுவோம் இல்லையா? ஸோ அப்படி தான். சில நேரங்களையும் சில மனிதர்கள் எதுக்காக இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னா, எதுக்காக இப்போ இருக்க மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றின ஒரு கதை. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களால ஈஸியா வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும், சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சோ இது ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு படம். சோ கண்டிப்பா நீங்க தியேட்டர் வந்து ஃபேமிலியோட படம் பாருங்க. நீ ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பீங்க, இந்த படம் வந்து நீங்க நெருக்கமானவங்களை ஹக் பண்ணிட்டு வர ஃபீல் இருக்கும். ஆமா 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 ஆமா. நீ ஒரு ஆடியன்ஸா உள்ள போய் வெளியேறும்போது உங்களை ஹக் பண்ணிச்சா படம்? டெஃபினட்டா, எனக்கு ஸ்கிரிப்ட் படிக்கும்போது ஹக் பண்ணிச்சு. என்ன நான் இன்னும் ஞாபகம் இருக்கு, படிச்சு அப்படியே வெச்சிட்டேன் கீழ. அவ்வளவு நெகிழ்ச்சியா இருந்தது. அதாவது மனிதர்கள் கொடூரமான வீரனங்கள் நம்ம நம்புறோம், நானுமே நம்புறேன். இந்த உலகத்திலே இயற்கை அழிக்கிறோம், மிருகத்தெல்லாம் அழிக்கிறோம், எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் ரொம்ப அழகான உயிரினங்களும் மனிதர்கள் தான் அப்படின்னு பேசுகிற படம் தான் இது. அதுக்கப்புறம் நம்ம ரியலைஸ் பண்ணோம், நம்ம ஒவ்வொருத்தரும் எவ்வளோ உள்ளுக்குள்ளே நம்ம நல்லவங்க தான். காலகட்டங்கள், சூழ்நிலைகள், நம்ம வளர்க்கப்படுற விதம் இதெல்லாம் மாற்றுது. மனிதர்கள் எவ்வளோ அழகானவங்கன்னு பேசுகிற படம் இது, அதனால தான் பாசிட்டிவான படம் சொல்லுங்கள். எல்லாரும் எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் படம் பாசிட்டிவ் வரும்போது உங்களுக்குள்ளே ஹாப்பியாக இருந்தது. எனக்கு எல்லா ரோல்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே, இந்த படம் வந்து ரெண்டு விஷயங்களை பற்றி பார்க்கலாம். ஒன்று, இது வந்து நிச்சயமாக ஒரு ஃபேமிலி வாட்ச்க்கான ஒரு ஒரு மெட்டீரியல் இந்த படம். இந்த விஷயங்களோ ஆர் கோரினஸோ எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபேமிலி நிம்மதியாக படம் பார்க்கறதுக்கு உண்டான ஒரு ஒரு திரைப்படம். இரண்டாவது, இந்த படம் சொல்ல பேசப்பட்டிருக்க வேண்டிய விஷயம், அதுவும் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நம்ம சக மனிதர்களை வந்து எவ்வளோ தூரமாக வைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம் சோஷியல் டிஸ்டன்சிங்னால. ஆனால் அந்த சக மனிதர்கள் நம்ம லைஃபுக்கு எவ்வளோ முக்கியம், அவங்க இல்லாமல் நம்ம லைஃப் வந்து கம்ப்ளீட்டே ஆகாது. ஸோ அவங்கள பற்றி பேசுகிற படம்ன்றதுனால இது ரொம்ப முக்கியமான ஒரு படமாக நான் பார்க்குறேன். நீங்கள் படம் நடிச்சிருக்கீங்க, இப்போ படம் பார்த்துட்டீங்க, இப்போ எந்த ஃபீல் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி நான் பார்க்கும்போது படம் நல்லா இருக்கு, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே நான் யோசிக்கிறதே மக்களும் சொல்றாங்க, ரிவ்யூ வந்து ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பி சொல்றது. சில நேரங்களில் இந்த படம் வந்துட்டு இதுக்காக பார்க்கலாம் அப்படின்னா எதுக்காக பார்க்கணும்? இல்லை, இப்போ எங்ககிட்ட வந்து பீப்புளே வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த கொரோனா டைம் இதெல்லாம் தாண்டி ஒரு இது இருக்கும்போது படம் முடியும் போது நம்மளை பத்தி ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் வருது. இங்க என்னோட பெர்ஸ்பெக்டிவ் படி பார்த்தோம்னா, இங்க நம்ம எல்லாருமே மனிதர்கள் வந்து ரொம்ப பேடான கிரீச்சர்ஸ், நம்மளே நம்மளை கருதிக்கிறோம், நம்மளே நம்மளை ரொம்ப லெட் டவுன் பண்ணுறோம். பட் இல்லை, இங்கே சிச்சுவேஷன்ஸ், சூழ்நிலைகள் தான் ஒரு மனிதரை சில நேரத்தில் சில விஷயங்களை செய்ய வைக்கும். அது எல்லாமே படம் பார்த்துட்டு அது அவங்களுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே தியேட்டர்ஸ் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வெளியே வந்து ஒரு ஆடியன்ஸாக கேட்குறேன், நீங்கள் ஒரு இயக்குனர் இல்லாமல் ஒரு ஆடியன்ஸாக விஷால் எப்படி பண்ணியிருக்காங்க? அதுக்கு நம்மளால் ஆன்சரே பண்ண முடியாது பிரதர், அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்மளே நம்மளை பற்றி பேசவே முடியாது. எல்லாருமே நல்லா மெஜாரிட்டியாக நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது சந்தோஷமாக தான் இருக்குது. படம் வந்து நிச்சயமாக பார்க்கலாம், நல்லா நல்ல படம் அப்படின்றது நான் சொல்லுவேன். என்ன கேட்டிங்கன்னா நான் ரொம்ப செல்ஃபிஷாக நிச்சயமாக போய் பாருங்க தான் சொல்லுவேன். ஓகே, நீங்கள் ஆடியன்ஸ் நினைப்போம், மணிகண்டன் எப்படி பண்ணியிருக்காரு? ஓகே பையன், பரவாயில்ல. பல மாதங்கள் கழித்து வெளியே வருது அந்த மொமெண்ட், நம்ம அப்போ போய் நம்ம அனலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆடியன்ஸால பார்க்க முடியாது வச்சுக்கோங்களேன், நான் பார்த்தேன் இது நல்லா இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணி 1000 விஷயம் தோணும். அது வேற டிபார்ட்மெண்ட். தேங்க்ஸ், தேங்க்யூ.